நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வாக்கியங்கள் 46 முதல் 56 முடிய. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, மரியாளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற அருமையான பாடல் இது. மரியாள் தனக்கு கிடைத்த ஆண்டவருடைய அருளை நினைத்து பேருவகையோடு பாடிய பாடல் இது. அதே சமயத்தில் எப்படிப்பட்ட ஒரு சமூகம், எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இந்த மெசியாவால் உருவாக்கப்படப் போகின்றது என்பதை அன்னை மரியாள் ரத்தின சுருக்கமாக இந்த பாடலிலே வெளிப்படுத்துகின்றார். வழக்கமாக நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் யார் வலிமை மிக்கவர்களோ, இந்த உலகத்தில் யார் அதிகாரம் படைத்தவர்களோ, இந்த உலகத்தில் யாரெல்லாம் பதவியிலும் அறிவிலும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகம், அவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த காலகட்டம் அந்த யூத சமூகத்தினுடைய காலகட்டம். அவர்கள் நினைத்திருந்த ஒவ்வொரு காரியம் என்ன அப்படின்னம்னா, செல்வம் என்பது கடவுளால் வழங்கப்பட்ட அருள், நிறைவு என்பது அல்லது நிறைவான உணவு என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. அதே சமயத்தில் ஏழைகள் என்பவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள். பசியோடு வாழ்பவர்கள் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த சாபம். இப்படியெல்லாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்திலே பல சிந்தனைகளை பரப்பி ஏழை எளிய மக்கள் கடவுளுடைய ஆசிருக்கு தகுதியற்றவர்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் அன்னை மரியாள் ஒரு கடைநிலை ஊழியராக இறை திட்டத்திலே பங்கேற்றவர். தான் பெற்ற அந்த நன்மைத்தனம், தான் பெற்றுக்கொண்ட அந்த அருள், கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர், இவை அனைத்தும் அடிமை நிலையிலிருந்து அவருக்கு கிடைத்தது என்பதை அவர் உறுதியாக நம்பினார். எனவேதான் அவருடைய அந்த பாடலிலே ஒரு தெளிவு, ஆகச்சிறந்த ஒரு வீரம், ஒரு மாற்றம்,
ஒரு புரட்சி, மக்களுடைய மனதிற்குள் எழ வேண்டிய எழுச்சி, இவை அனைத்தும் அந்த பாடலிலே அழகாக வெளிப்படுத்தப்படுகின்றன. ஒரு மூட பழக்க வழக்கங்களிலே மூடப்பட்டிருந்த ஒரு சமூகத்தினுடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் என்ன குவியல்களையும் இந்த பாடல் மாற்றி அமைக்கின்றது. அவருடைய இந்த பாடல் ஒரு சமூகத்திற்குள்ளாக ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்றது. கடவுளுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றது. கடவுள் எளிமையானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தாழ்ச்சி நிறைந்தவர்களுக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கும் அர்ப்பண உணர்வோடு செயல்படுபவர்களுக்கும் உடன் இருப்பவர். அதே சமயத்தில் கடவுள் செருக்கோடும் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் இந்த உலகத்தினுடைய செல்வத்திற்கு பின்னும் இந்த உலகத்தினுடைய பதவிகளுக்கு பின்பும் அதிகாரத்திற்கு பின்பும் இருக்கின்ற மனிதர்களுக்கு நிச்சயம் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதையும் இந்த பாடல் எடுத்து காட்டுகின்றது. கடவுளுடைய செயல்பாடு மனிதருடைய செயல்பாடுகளிலிருந்து வித்தியாசமானதும் அவருடைய சிந்தனையிலிருந்து வேறுபட்டதும். எனவே இந்த பாடலிலே அந்த சமூகத்தினுடைய நிலைமையை எடுத்து கூறுகின்ற அன்னை மரியாள் கடவுளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார். இன்றைக்கு நாம் வாழுகின்ற சமூகத்திற்கும் இந்த பாடல் பொருந்தும். நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திற்குள்ளும் அன்னை மரியாளுடைய புரட்சிகரமான இந்த பாடல் ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தும். காரணம், நம்முடைய வாழ்க்கை நிலை கூட இதே ஒரு பின்னணியில் இப்படிப்பட்ட மனப்பாங்கோடு இருந்தால் நாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம், கடவுள் நிச்சயம் மாற்றத்தை கொடுப்பார் என்ற ஒரு உறுதியும் தெளிவும் நமக்குள் இருக்க வேண்டும். எந்த அடிமையை கடவுள் கடவுள் பயன்படுத்தினாரோ, எந்த கடைநிலை ஊழியரை தன்னுடைய கருவியாக கடவுள் தேர்ந்தெடுத்தாரோ, அதே போல் நம்மையும் தேர்ந்தெடுப்பதற்கும் நம்மையும் தன்னுடைய கருவிகளாக பயன்படுத்துவதற்கும் கடவுள் தயாராக இருக்கின்றார். இந்த சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை மீண்டும் மாற்றி அமைத்து ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதற்கு கடவுள் நம் வழியாக செயல்படுகின்றார். அதை உணர்ந்து கொண்டு அன்னை மரியாவினுடைய பாடல் அன்றைக்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தியதை போல அதே பாடலுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த சமூகத்திற்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நம்மை கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். நாமும் இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காகவும் ஏற்றத்திற்காகவும் சிறப்பாக உழைப்போம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, பல நேரங்களிலே இந்த சமூகத்தையும் சமுதாயத்தையும் உற்று நோக்குகின்ற நாங்கள் இது இப்படித்தான் இருக்குமோ, எனக்கு எதற்கு வீண் வம்பு என்று சொல்லி நாங்கள் ஒதுங்கி ஒடுங்கி மீண்டும் எங்களையே முடக்கி வைத்திருக்கின்றோம். மாறாக அன்னை மரியாளுடைய அந்த பாடல் உம்முடைய சிந்தனைகளையும் திருவுளத்தையும் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. உம்முடைய திருவுளத்தை செயல்படுத்துவதற்கான சிறப்பான கருவிகளாக தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும். நாங்கள் அதே எண்ணத்தோடு தொடர்ந்து பயணிக்க, இந்த சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த, அதன் வழியாக அத்தனை மக்களுக்கும் மகிழ்ச்சியான மனநிறைவோடு வாழக்கூடிய ஒரு விண்ணகத்தை மன்னகத்தில் உருவாக்க உதவி செய்வீராக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த சமூகத்தின் மாற்றத்திற்கான கருவிகளாக நம்மை பயன்படுத்துவாராக. ஆமீன்.